Hi friends, welcome to Cricstats Analyser YouTube channel. In this video, Kolkata Knight Riders vs Gujarat Titans IPL 2022 Match 35 Pre-Match Analysis and Best Team Combination. In this video, you can subscribe to the channel and subscribe button. Click on the subscribe button. Telegram channel link in the description box and the link click on the follow button. Cricket some of the latest news are the over magic on a fantasy cricket panel updates. Ella Menagada Sharp and Web. Ninga Telegram app search box like Crick Stats Analyzer up in a search punning nanum channel on the show. Akum upadium Ninga on the join punning lamp, but join punta Munadi screen at the link and subscribers counter correct. Check punnite other kaparma on the join punning app. Current art number Telegram channel app 2.9k subscribers. Irkanga number channel name lab Naria fake accounts on the circulate target trick. Other follow punny Ninga Yamarabanam. அதனால கரெக்ட்டா பார்த்து ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர் டு கிரியேட் அ ஃபேண்டஸி டீம் இந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படினா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டீடைலா புரியும் அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன் இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் மேட்ச் அப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 23rd April நைட் 7:30க்கு ஆரம்பிக்க போகுது இந்திய நேரப்படி டிவை பாட்டில் ஸ்டேடியம்ல வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா பிரைட் அண்ட் சன்னி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிவை பாட்டில் ஸ்டேடியம்ல மேட்ச் டைமிங்ல எந்தவித இன்டரப்ஷனுக்கும் வாய்ப்புகள் இல்லை அடுத்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 171 இருக்கு நியூ பால்ல ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் இந்த பிச்சில் இருந்தாலும் இன்னைக்கான பிச் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஈவினிங் கேம்ங்கிறதால ஆஸ் யூஸ்வல் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம் கொல்கத்தா டீம் கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க 3 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க இதுவே குஜராத் டீம் வந்து கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க 1 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரெண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க அதனால பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டீம் 3 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க இதுவே குஜராத் டீம் வந்து 2 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 1 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த மேட்சுக்கான மேட்ச் அப் ஸ்டேட்டா பிடிஎஃபான டெலிகிராமில் இந்த வீடியோவுக்கு மினிமம் 50 ஷேர்ஸ் ரீச் ஆன உடனே அப்டேட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரி அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மேட்ச் அப் ஸ்டேட் சீக்கிரமாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ட்விட்டரில் டைரக்ட் மெசேஜ் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மேட்ச் அப்ஸ்னால் என்ன அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து வென்யூ ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பேஸ் வர்சஸ் ஸ்பின் பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் வந்து பார்க்கலாம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் போலர்ஸை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு 19 பாலுக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க இதுவே ஸ்பின்னர்ஸ் ஒவ்வொரு 23 பாலுக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க ஓவராலாக இதுவே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒவ்வொரு 20 பாலுக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 23 பாலுக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க செகண்ட் இன்னிங்ஸில் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு 18 பாலுக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 24 பாலுக்கும் தான் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் இந்த சீசனில் டிவை பாட்டில் ஸ்டேடியமில் நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து ஒரே கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ப்ளே பண்ணும்போது விக்கெட் வந்து ட்ரை ஆகும் அதாவது பிச் வந்து ட்ரை ஆகும் அந்த சமயத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அதனால் செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் அதிகளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம் லாஸ்ட் 1 இயராக இந்த கிரவுண்டில் 12 டி20 போட்டிகள் வந்து நடந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 5 போட்டிலும் செகண்டாக பேட் பண்ணவங்க 7 போட்டிலும் வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது வென்யூ ஆவரேஜ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 171.25 ஆகும் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 163.66 ஆகும் இருக்குது பேட்டர்ஸோட ஆவரேஜ் வந்து மீடியம் ரேஞ்சில் இருக்குது 27.15 இருக்குது ஆவரேஜாக ஒரு ஓவருக்கு 8.5 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க ரீசெண்ட் மேட்சஸில் நெக்ஸ்ட்டு ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 150 கீழே இந்த கிரவுண்டில் 10 முறை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 150 169 11 தடவையும் 170 180 190 மேலேயும் 4 தடவை ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு டிவை பாட்டில் ஸ்டேடியம் மேட்ச் ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜாக வந்து 2 விக்கெட் கிட்டே விழுக்கிற மாதிரி இருக்குது ரன் ரேட் வந்து 6.75 இருக்குது கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்குது அந்த 6 ஓவரில் ஆவரேஜாக 40.5 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க இதுவே மிடில் ஓவர்ஸில் இதுலேயும் வந்து 2 விக்கெட் விழுகுது ரன் ரேட் 8.11 ஆகும் அந்த 10 ஓவரில் 81.1 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க இதுவே டெத் ஓவர்ஸில் 2.16 விக்கெட்ஸ் வந்து விழுகுது ரன் ரேட் பார்க்கும்போது டெத் ஓவர்ஸ்க்கான ரன் ரேட் வந்து இருக்குது 10 ரேஞ்சில் வந்து இருக்குது அந்த 4 ஓவரில் ஆவரேஜாக வந்து 40.6 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க
அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரொக்ரஷன் வந்து பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜாக 1.45 விக்கெட்ஸும் ரன் ரேட் 7.21 இருக்குது. இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே கூட கம்பேர் பண்ணும்போது ரன் ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அந்த 6 ஓவரில் ஆவரேஜாக 43.3 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுவே மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜாக வந்து 3 விக்கெட் வந்து விழுகுது, ரன் ரேட் 7.77 ஆகும். அந்த 10 ஓவரில் 77.7 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுவே டெத் ஓவர்ஸில் ஆவரேஜாக வந்து 1.5 விக்கெட்ஸ் விழுகுது, ரன் ரேட் 9.26 ஆகவும் இருக்குது. அந்த 4 ஓவரில் ஆவரேஜாக வந்து 37 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ், இந்த 3 ஃபேஸ்லையுமே நிறையா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க பவுலர்ஸ். இதுவே பேட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்லையும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஓவருக்கும் 8 ரன் விதத்தில் வந்து இந்த ஃபேஸில் வந்து அடிக்கிறாங்க, பெஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து கேகேஆர் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இதுவரை ப்ளே பண்ண 7 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்ச்சில் வந்து தோற்றுருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக 7 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருந்தாங்க. ஆன் பேப்பர் ஒரு ஆவரேஜ் டீமாக வந்து இருக்குது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அதிகம் ரசல் அண்ட் ஸ்ரேயா சைரன் நம்பி தான் வந்து இருக்குது. அதே போல் இந்த டீமோட பேஸ் பவுலிங் அட்டாக்கும் கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்னால தான் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இந்த சீசனில். நெக்ஸ்ட் வந்து கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர், அரோன் ஃபின்ச், ஸ்ரேயாஸ் ஐயர், நிதேஷ் ராணா, ஷெல்டன் ஜாக்சன், ஆண்ட்ரி ரசல், பேட் கமின்ஸ், சுனில் நரேன், உமேஷ் யாதவ், சிவம் மவி, வருண் சக்கரவர்த்தி. நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த டீமோட மெயின் பேட்டர்ஸாக வெங்கடேஷ் ஐயர், அரோன் ஃபின்ச், ஸ்ரேயாஸ் ஐயர், நிதேஷ் ராணா இருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் போலர்ஸாக உமேஷ் யாதவ், பேட் கமின்ஸ், சிவம் மவியும், மெயின் ஸ்பின்னர்ஸாக வந்து சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஆண்ட்ரி ரசல் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் பேட் கமின்ஸ் அண்ட் ஆண்ட்ரி ரசல் இந்த 2 பேரும் தான் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபாஸ்ட் போலர்ஸில் உமேஷ் யாதவ் அண்ட் பேட் கமின்ஸ் இந்த 2 பேரும் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போடுவாங்க. அதே போல் ஸ்பின்னர்ஸில் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேரும் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போடுவாங்க. ரிமைனிங் 4 ஓவர்ஸ் சிவம் மவி அண்ட் ஆண்ட்ரி ரசல் இந்த 2 பேரும் ஷேர் பண்ணி போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேகேஆர் டீம் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 1 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அரோன் ஃபின்ச் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இவர் ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர். நெக்ஸ்ட்டு கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ராஜஸ்தான் டீமுக்கு எதிராக நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு, ஒரு சூப்பர் ஃபார்மில் தான் வந்து இருக்காரு. மிடில் ஆர்டரில் நிதேஷ் ராணா ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திட்டு வராரு. ஷெல்டன் ஜாக்சன் இந்த சீசனில் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து ஆண்ட்ரி ரசல் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பவுலர்ஸில் சுனில் நரேன் தவிர மற்ற பவுலர்ஸ்லாம் ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த உமேஷ் யாதவும் லாஸ்ட் 2 மேட்சாக ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துட்டு வராரு. நெக்ஸ்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனில் ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச்சில் வந்து தோற்றுருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸை 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் பேட்டிங் நிலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். சுப்மான் கில், மேத்யூ வர்ட், சாய் சுதர்ஷன், ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான், முகமது ஷமி, லாகி ஃபெர்கியூசன், யாஷ் டயல். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த டீமோட மெயின் பேட்டர்ஸாக சுப்மான் கில், மேத்யூ வர்ட், ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர் வந்து இருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் போலர்ஸாக முகமது ஷமி, லாகி ஃபெர்கியூசன், ஹர்திக் பாண்டியாவும், மெயின் ஸ்பின்னராக வந்து ரஷீத் கான் வந்து இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங்கில் யாஷ் டயல் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். இதுவே ஸ்பின்னர்ஸில் ராகுல் திவாத்தியா வந்து அசிஸ்ட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் முகமது ஷமி அண்ட் லாகி ஃபெர்கியூசன் இந்த 2 பேரும் தான் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாஸ்ட் போலர்ஸில் முகமது ஷமி அண்ட் லாகி ஃபெர்கியூசன் இந்த 2 பேருமே வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போடுவாங்க. அதே போல் மெயின் ஸ்பின்னர்ஸில் ரஷீத் கான் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போடுவார். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவர் ப்ளே பண்ண லாஸ்ட் மேட்ச்சில் வந்து இன்ஜுரியாக இருந்தது, அதனால தான் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக அவர் வந்து ப்ளே பண்ணலை. இன்றைக்கான மேட்ச்சில் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ரிமைனிங் 8 ஓவர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா, யாஷ் டயல் அண்ட் ராகுல் திவாத்தியா இந்த 3 பேருமே வந்து ஷேர் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் சுப்மான் கில் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார், பட் லாஸ்ட் 2-3 மேட்சாக ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக வந்து வெளிப்படுத்திட்டு வந்திருக்காரு. இன்றைக்கான மேட்ச்சில் மறுபடியும் வந்து ஃபார்முக்கு திரும்புவாருன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேத்யூ வர்ட் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு, பட் ஒரு அக்ரெசிவ் பேட்டர், எப்போ வேணாலும் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் கொடுக்கலாம். ஆரோன் ஃபின்ச் மாதிரியே தான் வந்து இவரும் ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர். நெக்ஸ்ட்டு சாய் சுதர்ஷன் இந்த சீசனில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா தான் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. அடுத்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு வராரு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறையா இன்னிங்ஸில் வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு டேவிட் மில்லர் சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இன்றைக்கான மேட்ச்சில் ஒரு பெஸ்ட் ஃபினிஷராக வந்து இருப்பார்.
நெக்ஸ்ட்டு அபினவ் மனோகர், இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர், நிறையா ஃபால் ஷாட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ராகுல் திவாத்தியா, இவருக்கு அவ்வளோக்கா வந்து பேட்டிங் சான்ஸ் இந்த சீசனில் வந்து கிடைக்கல. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு வராரு பவுலிங்கில், பட் பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு வராரு. அது நம்ம லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்துருப்போம். மற்ற பவுலர்ஸ்லாம் ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த சீசனில். நெக்ஸ்ட் வந்து இந்த மேட்சுக்கான கேம் பிளான் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரி ரசல் வர்சஸ் ரஷீத் கான். ரஷீத் கான் வந்து ஆண்ட்ரி ரசலில் 3 அவுட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ரசல் வந்து ரஷீத்தோடைய பாலை வந்து நல்லா தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் வச்சிருக்காரு. அடுத்து மேத்யூ வேர்டுக்கு வந்து பார்த்தோம்னா 2 பவுலர்கிட்ட வந்து த்ரெட் இருக்குது. ஒன்று வந்து நரேன் பாலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 அவுட் ஆகியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக உமேஷ் யாதவ், அவருடைய பாலில் வந்து 2 அவுட் ஆகிருக்காரு, பட் ஸ்ட்ரைக்கெட் வந்து நல்லா தான் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கேப்டன் சாய்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியா அண்ட் ஆண்ட்ரி ரசல் இந்த ரெண்டு பேருமே வந்து சேஃப் கேப்டன் சாய்ஸாக வந்து இருக்காங்க. அதர் கேப்டன் சாய்ஸ்னு வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஷியல் பிக்கா ஸ்மால் லீக்ல சுப்மேன் கில் அண்ட் ஸ்ரேயா சையர், இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஹிட் ஆர் மிஸ் கேட்டகரியில் சுனில் நரேன் அண்ட் ரஷித் கானை கொடுத்துருக்கேன். நீங்கள் போத் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ரெண்டுத்தையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஜிஎல்ல கண்டிப்பாக நீங்கள் வந்து அரோன் ஃபின்ச்சை வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் குறிப்பாக கொல்கத்தா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அரோன் ஃபின்ச்சை கிராண்ட் லீக்ல கேப்டனாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேம் பிளானில் நம்ம 2 கேஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கேஸ் வந்து கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக குஜராத் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு அடுத்து தான் பார்க்கலாம். இது வந்து நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் வச்சு அனலைஸ் பண்ணது. ஃபைனல் பிச் ரிப்போர்ட் அண்ட் பிளேயிங் லெவனில் சில சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணதுலையும் சில மாற்றங்கள் வந்து இருக்கும். அதை நான் டாஸ்க்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்க்கலாம். கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா 160-170 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஸ்ரேயா சையர் அண்ட் ஆண்ட்ரி ரசல் இந்த ரெண்டு பேர்த்தை நம்பி தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான மேட்ச்சில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக்கை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது 160-170 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த டார்கெட்டை குஜராத் டைட்டன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் கேகேஆரோட ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக ஸ்லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை மட்டும் சமாளித்து ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டார்கெட்டை கம்ஃபர்டபுளாக வந்து சேஸ் பண்ணிடலாம். வின்னிங் சான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு 70%, கேகேஆருக்கு 30% இருக்குது. இப்போ கேஸ்ட்டு வந்து பார்க்கலாம். குஜராத் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது 165-175 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான பேஸ் அட்டாக் அண்ட் குவாலிட்டியான ஸ்பின் டியோ வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்பின் மாத்திரம் டேக்கிள் பண்ணி ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 165-175 அடிக்கலாம். அதுக்கு மேலேயும் வந்து அடிக்கலாம். அந்த டார்கெட்டை கொல்கத்தா டீம் வந்து சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த டீமோட ஸ்ரேயா சையர் அண்ட் ஆண்ட்ரி ரசல் இந்த ரெண்டு பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து அந்த டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது முடிவாகும். 50-50 சான்ஸ் வந்து இருக்குது கொல்கத்தா சேஸ் பண்ணுறதுல. வின்னிங் சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆருக்கு 55%, குஜராத் டைட்டன்ஸுக்கு 45% இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான பெஸ்ட் டீம் காம்பினேஷன் வந்து பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் செக்ஷனில் மேத்யூ வேர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு டீமோட விக்கெட் கீப்பர்ஸும் சுமாரான ஃபார்மில் தான் வந்திருக்காங்க, பட் கேகேஆர் கீப்பர் ஷெல்டன் ஜாக்சனை விட மேத்யூ வேர்டு வந்து பெஸ்ட் பிளேயராக வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் கிளம்புறங்கிறதால இவரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மேத்யூ வேர்டு இன்றைக்கி ப்ளே பண்ணலை அப்படின்னா சஹா வந்து ப்ளே பண்ணுவார், அவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் போத் மேத்யூ வேர்டு அண்ட் சஹா ரெண்டு பேருமே வந்து சுழிநரின் பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். பேட்டர் செக்ஷனில் சுப்மேன் கில், நிதேஷ் ராணா, ஸ்ரேயா சையரை சூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸில் சுப்மேன் கில் அண்ட் ஸ்ரேயா சையர் இந்த ரெண்டு பேருமே வந்து மஸ்ட் பிக். கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்கன்னா நிதேஷ் ராணாவை செலக்ட் பண்ணலாம். இதுவே குஜராத் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்கன்னா டேவிட் மில்லரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நிதேஷ் ராணா பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து நல்லா ப்ளே பண்ணுவார். மிடில் ஓவர்ஸில் ரஷித் கானை வந்து கேகேஆர் பேட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியாகணும். அதனால தான் வந்து நான் நிதேஷ் ராணாவை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆரோன் ஃபின்ச் கூட வந்து ட்ரை பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் அவர் ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மட்டும் அவரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஹர்திக் பாண்டியா, சுனில் நரேன், ஆண்ட்ரி ரசல்ல சூஸ் பண்ணியிருக்கேன். ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராரு போத் பேட் அண்ட் பால். இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்னது போல் லாஸ்ட்டாக இவர் ப்ளே பண்ண மேட்ச்சில் இன்ஜுரி அடைஞ்சது, அதனால் இன்றைக்கி ஃபுல் 4 போடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். இன்றைக்கான மேட்ச்சுக்கு நான் வந்து ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுனில் நரேன், இந்த சீசனில் இவரோட பாலை நிறைய டீம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுல வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இன்றைக்கான மேட்ச்சில் ஜிடி டாப் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு த்ரெட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் பேட்டிங்கில் அவரை ப்ரமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரி ரசல் இந்த சீசனில் ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு வராரு. ஆல்ரவுண்டர் வேல்யூனால இவரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
கேப்டனாக வந்து பிக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான மேட்சில் ஆல்ரவுண்டர்ஸுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். பவுலர்ஸில் ரஷீத் கான், முகமது ஷமி, லாகி ஃபெர்கியூசன், பேட் கமின்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். குஜராத் வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த மூணு பேரும் வந்து பெஸ்ட் பிக்காக வந்து இருப்பாங்க. லாகி ஃபெர்கியூசனோட ஹை பேஸ் ஷார்ட் பால்ஸை ஃபேஸ் பண்ணுறது கேகேஆர் பேட்டர்ஸுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், குறிப்பாக வந்து ஸ்ட்ரேயாஸ் ஆகிருக்கு. பவுலர்ஸில் அதாவது கேகேஆர் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வேல்யூனால நான் வந்து பேட் கமின்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். கேகேஆர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் உமேஷ் யாதவ் வந்து ட்ரை பண்ணலாம் பேட் கமின்ஸுக்கு பதிலாக. இந்த டீமை நான் ஸ்போர்ட்டஸி ஆப்பில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்தவித கிரெடிட் ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மாலிங் அண்ட் கிராண்ட் லீக் ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்டஸி ஆப்பில் ப்ளே பண்ணலாம். இந்த ஆப்போடைய லிங்க் அண்ட் இன்வைட் கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கிரெடிட்ஸ் ஃப்ரீ ஃபேண்டசி ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஐபிஎல்லுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் அங்கேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட ஃபைனல் அப்டேட்ஸ் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டாட்ஸ் அண்ட் டாக்டிக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக நான் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டீமை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு மேட்சப்ஸை பார்த்து உங்கள் டீமை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஸ்டாட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.